அன்பு குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேன்றீங்க? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா, இல்லை கவலையாக இருக்கீங்களா, இல்லை துக்கமாக இருக்கீங்களா, இல்லை மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இதே சந்தோஷத்தோடு நாம் இந்த பாடப்பகுதிக்கு போகலாமா? நாம் இந்த பாடப்பகுதியில், முதல் பாடப்பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்? இந்திய குடிமகன்களுடைய உரிமைகள் பார்த்தோம். இப்போது இந்த பாடப்பகுதி உங்களுக்கான பாடப்பகுதி. குழந்தைகளாகிய உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, அந்த உரிமைகளை யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பாடப்பகுதியை நாம் இதில் பார்க்க போகிறோம். இந்த பாடப்பகுதி சமூக அறிவியல், 5ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் பாடத்தில் குழந்தைகள் உரிமைகள் மற்றும் கடமைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வருது. இப்போது இந்த பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இதே மகிழ்ச்சியோடு போகலான்னு சொன்னேன் இல்லையா, மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு. இவங்க எதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்? குழந்தைகளாகிய உங்களுக்கு எதெல்லாம் கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லுங்கள். கதைகள் கேட்டால் மகிழ்ச்சி, அடுத்தது பாடல்கள் கேட்டால் மகிழ்ச்சி, அடுத்தது விளையாடுனா மகிழ்ச்சி. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சி குழந்தைனாவே என்ன? மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம் சொல்கிறோம். இப்போது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. என்னடா டீச்சர் பாடப்பகுதிக்கு போகலான்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? பாடல்ல எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது எல்லாருமே என்ன குழந்தைகள்? நல்ல குழந்தைகள் தான். இந்த குழந்தை கெட்ட குழந்தை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நல்ல குழந்தை கெட்ட குழந்தைன்னு இருக்கீங்களா? இருக்கீங்களா? அதை என்னன்னு சொல்கிறோம் நம்ம வகுப்பில், குட் பாய் பேட் பாய் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தையே சொல்கிறோமா? குழந்தையை நம்ம எந்த குழந்தையும் நல்ல குழந்தை கெட்ட குழந்தைன்னு சொல்லலை. மாணவர்கள் உங்களை எதை வச்சு சொல்கிறோம்? நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை வச்சு தான் நீ நல்ல மாணவன், நீ கெட்ட மாணவன் நாம் தீர்மானிக்கிறோம் இல்லையா? அப்போ குழந்தைகளில் யாருமே நல்லவர்கள் கெட்டவர்கள் இல்லை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது உளவியல் அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவருடைய குழந்தை அனுபவங்களை பொறுத்தே அவர்களுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குழந்தை அனுபவங்கள் அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும் பிறந்ததில் இருந்து நிறைய அனுபவங்கள் அதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுது, அதை வச்சு தான் அதனுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அனுபவங்கள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்னங்கிறதையும் நாம் பின்னாடி வரக்கூடிய பகுதியில் பார்க்க போகிறோம். அடுத்தது திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மழலையினுடைய சொல்லை கேட்காதவங்க எதை இனிமைன்னு சொல்லுவாங்களாம்? குழலுடைய ஓசையும் இனிமை, யாழுடைய ஓசையும் இனிமைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாமே குழந்தைகளுடைய சிறப்பு இயல்புகள் பண்புகளை உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் குட்டி பாப்பா இருக்காங்க? தம்பி தங்கச்சி யாருக்கெல்லாம் இருக்காங்க? அவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆ, உங்கள் வீட்டில் பாப்பா இருக்கா? உங்கள் வீட்டில் யார் இருக்கா? தம்பி இருக்கா? அப்போ உங்கள் வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செயல்களை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? அம்மா என்ன பண்ணுறாங்க? குழந்த அழுதாக்க தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க. அடுத்தது எப்படி கொஞ்சுறாங்க அம்மாவை குழந்தைய? கண்ணே என்ன, உங்கள் வீட்டில் எப்படி கொஞ்சுவாங்க? கண்ணே மணியே கண்மணியே அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னுடைய குழந்தை பருவம் உனக்கு ஞாபகம் இருக்குதா? உன்னை உங்கள் அம்மா எப்படிலாம் கொஞ்சினாங்க ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இல்லை. ஏன்னா நீ அப்போ என்னவா இருந்த? குழந்தையா இருந்த. இப்போ உன்னுடைய தம்பி அவங்க எப்படிலாம் கொஞ்சுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ குழந்தை அப்படின்னாவே நமக்கு எல்லோருக்குமே மகிழ்ச்சி அப்படிங்கிறத நாம் இந்த ஆர்வமூட்டலில்
தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பாடப்பகுதியில் போகிறதுக்கு குழந்தைனா யார், இப்போ நீங்கள்லாம் யார் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், நீங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்கிற, மாணவர்கள் சொல்கிற, நீ மாணவர்கள், அதுவும் நாம் ஏற்றுக்கிறோம். நீ என்ன சொல்கிறப்பா, சிறுவர்கள் சொல்கிற. அப்போ நீங்கள்லாம் குழந்தைகள் இல்லையா, நீங்கள்லாம் குழந்தைகள் தானே இல்லையா, சரி அப்போ யார் குழந்தைகள், யாரை நம்ம குழந்தைன்னு சொல்கிறோம், பால்வாடியில் இருக்க குழந்தை தான் குழந்தையா, அப்போ உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பாப்பா பால்வாடியில் இருக்கிறது தான் குழந்தையா, அப்போ இதுக்கு ஒரு வரையறை வேணும் இல்லையா, அந்த வரையறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை அப்படின்னா 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் எல்லோருமே குழந்தைகள் அப்படின்னு வரையறை செஞ்சுருக்காங்க. இந்த வரையறை யார் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கலாமா? யார் செஞ்சாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செயல்பாடு நான் கொடுக்குறேன். அந்த செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து, உலக நாடுகள் எல்லாம் ஒன்று இணைந்து இந்த குழந்தைகளுடைய உரிமைகளை வரையறை செஞ்சாங்க. அப்போ அந்த உலக நாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க உலக வரைபடத்தில் நாடுகளுடைய பெயர்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், கண்டங்களுடைய பெயர்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், பெருங்கடல்களுடைய பெயர்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அது உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் உலக நாடுகளுடைய பெயர்களை நீங்கள் ஒவ்வொருவராக வந்து நான் மாட்டியிருக்கக்கூடிய உலக வரைபடத்தில் குறிப்பிட்டு ஒவ்வொரு மாணவனும் ஒரு நாடு அதனுடைய பெயர் அப்படிங்கிற வரிசையில் சொல்லிட்டு வாங்க. முதல் மாணவன் வாங்க, வரைபடத்துக்கு போங்க. அதில் உங்களுக்கு எந்த நாடு பிடிச்சாலும் சரி அந்த நாட்டை குறிப்பிட்டு தொட்டு காட்டி அதனுடைய பெயரை சொல்லுங்கள். நீ எந்த நாடு பார்த்தொட்டா, அவன் எந்த நாடு தொட்டு எந்த பெயர் சொன்னான், இந்தியா. அவனுக்கு முதல்ல அவனுக்கு எந்த நாடு பிடிச்சிருக்கு, அவன் வசிக்கக்கூடிய நாடு இந்தியாவை அவன் சுட்டி காமிச்சிட்டான். சரி அடுத்த மாணவன் வா, அடுத்தவன் என்ன எதை சொல்லியிருக்கீங்க, எந்த நாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தொட்டு காமிங்க. அப்போ சீனா. இப்போ நீங்கள் இந்த செயல்பாடு மூலமா ஒவ்வொரு மாணவனும் அந்த நாடுகளை தொட்டு காமிக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு, உலக நாடுகளுடைய பெயர்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது நான் எதுக்காக உங்களுக்கு இந்த செயல்பாடு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், உலக நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து குழந்தைகள் நான் யார், அவங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்னு வரையறை செஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றிணைந்து வரையறை செஞ்சிட்டாங்க, குழந்தைகளுக்கு இந்தந்த உரிமைகள் இருக்குது அப்படின்னு வரையறை செஞ்சிட்டாங்க. அவங்க வரையறை செஞ்சிட்டா அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு வேணும் இல்லையா, அப்போ ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு எது அப்படின்னு பார்க்கும்போது ஐக்கிய நாடுகள் சபை. அதை என்னன்னு சொல்கிறோம், ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நாம் சொல்கிறோம், யுஎன்ஓ அப்படிங்கிற முறையில் நாம் விரிவுபடுத்துகிறோம். இந்த அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அமெரிக்க நாட்டில் நியூயார்க் நகரத்தில் மேன்ஹட்டன் அப்படிங்கிற இடத்துல இந்த அமைப்பு இருக்குது. நாம் எடுக்கக்கூடிய இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்களோ அல்லது விதிமுறைகளோ அல்லது உரிமைகளோ முதல்ல எங்கே அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த யுஎன்ஓங்கிற அமைப்பில் தான் அங்கீகாரம் வாங்கணும். அப்போ அவங்க இந்த அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த யுஎன்ஓ அமைப்பில் 193 நாடுகள் அந்த அமைப்பில் பங்கேற்றிருக்காங்க. இவங்க இந்த வரையறை, குழந்தைகளை வரையறுத்து முதல்ல எப்போ கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, 1989 அந்த யுஎன்ஓ அமைப்புக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க இந்த வரைகளை எல்லாம் படிக்கிறாங்க, படிச்சுட்டு இது குழந்தைகளுக்கு ஏற்றது, எல்லா உலக நாடுகளையும் இதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வருடம்தான் 1989. அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு 1992 தான் இந்த குழந்தைகள் உரிமைகள் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தது. இது எதுக்காக வந்து நடைமுறைக்கு வந்தது, 1992 இந்த ஆண்டுகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் என்னென்ன குழந்தைகளுக்கு வரையறைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 4 பிரிவுகளில் இதனுடைய உரிமைகளை சொல்கிறாங்க, 37 விதிமுறைகள் இதில் இருக்குது.
ஆனால் முதல்ல ஆரம்பிக்கும்போது 37 உரிமைகள் இருந்தது. ஆனால் தற்போது அது 42 விதிமுறைகளாக மாறியிருக்கு. இன்னும் போக போக என்ன செஞ்சிட்டே இருப்பாங்க, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த குழந்தைகளுடைய உரிமைகளில் பார்த்திங்கன்னா 4 அடிப்படை உரிமைகள் இருக்குது, 37 விதிமுறைகள் இருக்குது. இந்த 37 விதிமுறைகள் இப்போ தற்போது என்னவாக இருக்குன்னா 42 இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த விதிமுறைகளில் நீங்கள் 37 விதிமுறைகளும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. இந்த பாடப்பகுதியில் குறிப்பிட்டு 5 விதிமுறைகளை நாம் தெரிஞ்சுக்கிறோம். முதல் விதிமுறை விதி ஒன்று அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, குழந்தை அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு ஒரு வரையறை கொடுத்தோம் இல்லையா. யாரை சொன்னோம், எத்தனை வயசு கீழே இருக்கவங்கள சொன்னோம், 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள். அந்த வரையறையை சொல்லக்கூடிய விதி தான் விதி ஒன்று. அடுத்து விதி இரண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக பாதுகாப்பு. இந்த உலகத்தில், உலக நாடுகளில் குழந்தைகளாக பிறந்தவர்கள் எல்லோருக்கும் சமூக பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது விதி. மூன்றாவது விதி 13. இந்த விதி 13 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருத்துக்களை வெளியிடும் உரிமை. அந்த குழந்தைக்கு தன்னோட கருத்துக்களை, தான் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லக்கூடிய உரிமை இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த விதியில் சொல்லியிருக்காங்க. நான்காவது விதி 28. இதில் தான் நம்மளுடைய கல்வி உரிமை, குழந்தைகளுக்கான கல்வி உரிமைங்கிறது பாடப்பகுதி அது உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 5வது விதியாக விதி 31. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, விளையாட்டு பொழுதுபோக்கில் குழந்தைகள் பங்கேற்கும் உரிமை. ஏன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா குழந்தைகளுக்கும் விளையாடுற வாய்ப்பு, தன்னுடைய பொழுதே கழிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணி உலக நாடுகள்லாம் இணைந்து இதை ஒரு உரிமையாகவே குழந்தைகளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த 5 விதிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 விதிகளும் எதை சொல்லுதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ இதை நாம் ஒரு செயல்பாடாக செய்யலாமா? இந்த செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே மேஜை மேலே ஒரு சுழல் அட்டை வச்சுருக்கேன். இந்த சுழல் அட்டையினுடைய உள்பகுதியில் விதிகள் எழுதப்பட்டிருக்கு. நான் சொன்ன 5 விதிகளும் நான் இதில் எழுதியிருக்கேன். வெளிப்பகுதியில் அதற்கான விளக்கங்கள் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு மாணவனாக வாங்க, உங்களுக்கு எந்த விதியை பற்றி தெரியுதோ அந்த விதியை நேராக பொருத்தி காமிச்சிட்டு அதை படிச்சுட்டு போகலாம். ஒவ்வொருத்தலாம் வரீங்களா? சரி, முதல் மாணவன் வாங்க, நீங்கள் இந்த சுழல் அட்டையை பாருங்கள். உங்களுக்கு எந்த விதி நான் சொன்னதில் ஞாபகம் வருது? விதி 2. சரி, விதி 2னா அது எதை குறிக்குதுன்னு சொன்னேன், சமூக பாதுகாப்பு. அவன் சொன்னது ரைட்டா? விதி 2 சமூக பாதுகாப்பு. சரியா தவறா எல்லாரும் சொல்லுங்க. அவன் சொன்னது கரெக்டா? அப்போ சரியா அவன் பதில் அளிச்சிட்டான். அவனுக்கு எல்லாரும் கைத்தட்டலாமா? சரி, அடுத்தவன் வாங்க, உங்களுக்கு எந்த விதி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குது நான் சொன்ன விதியில்? விதி 28. அது எந்த விதியை சொல்லுச்சு? அந்த விதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன், கல்வி உரிமை. சரியாக பொருத்திருக்கானா? சரி, அப்போ இவனுக்கும் நம்ம பாராட்டு தெரிவிச்சிடலாம். அப்போ இந்த செயல்பாடுகள் மூலமாக ஒவ்வொரு மாணவனும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நான் சொன்ன 5 விதிகள் மற்றும் அந்த 5 விதிகளுக்கான விளக்கங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாமா? அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்னேன் இல்லையா, குழந்தைகளோட உரிமைகளை 4 பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். 4 உரிமைகளில் முதல் உரிமை வாழ்வதற்கான உரிமை, 2வது உரிமை வளர்ச்சிக்கான உரிமை, 3வது உரிமை பாதுகாப்பு உரிமை, 4வது உரிமை பங்கேற்பதற்கான உரிமை. இந்த 4 அடிப்படை உரிமைகளில் முதல் உரிமை நாம் என்ன சொன்னோம், வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு சொன்னோம். இப்போ வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிறதுல உயிர் வாழ்வதற்கான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அப்போ உயிர் வாழ்வதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதை ஒரு செயல்பாடு மூலமா நாம் பார்க்கலாமா? 4 அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, 4 பிரிவுகள்னு சொன்னோம். அந்த பிரிவுகளில்
முதல் பிரிவு பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கான உரிமை, ரெண்டாவது உரிமை பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கான உரிமை, மூன்றாவது உரிமை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு உரிமை, நான்காவது உரிமை பங்கேற்கும் உரிமை. இந்த நான்கு உரிமைகளில் நாம் இந்த பாடப்பகுதியில் முதல் இரண்டு உரிமைகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதல் உரிமை என்ன சொன்னோம்? வாழ்வதற்கான உரிமை. அந்த உரிமைகளில் மூன்று உபத்தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் தலைப்பு என்னென்னா உயிர் வாழ்வதற்கே அந்த குழந்தைக்கு உரிமை வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு உயிருள்ள குழந்தை வளர்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது முதல் பகுதி உணவு. உணவில் சத்தான உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தான உணவுனா என்ன சொல்கிறோம்? நீங்கள்லாம் என்ன சாப்பிட்றீங்க? மதிய நேரத்தில் நம்ம பள்ளியில் என்ன சாப்பிட்றோம்? சத்துணவு சாப்பிட்றீங்க. சரி, அந்த சத்துணவில் என்ன போடுறாங்க? முட்டை போடுறாங்களா? அந்த முட்டையில் உங்களுக்கு என்ன சத்து கிடைக்குது? புரதச்சத்து. நீங்கள் சத்துகள்னு போது என்னென்ன சத்து படிச்சிங்க, அதுவாது ஞாபகம் இருக்கா? மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, உயிர் சத்து, தாது உப்புக்கள், ஐந்து சத்துக்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதில் அந்த ஐந்து சத்துக்களும் இணைந்து கிடைக்கிறது தான் நாம் சரியான உணவு, சரிவிகித உணவுன்னு கொடு சொல்கிறோம். அந்த சத்துகள் அனைத்துமே அந்த குழந்தைக்கு தேவை. அப்போ இதுக்கு ஒரு செயல்பாடு மூலம் நாம் பார்க்கலாம். இப்போ நான் வைத்திருக்க பெட்டியில் நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ஒரு பெட்டி வச்சுருக்கேன். இந்த பெட்டியில் உணவுப் பொருள்களுடைய பெயர்கள் எழுதி போட்டிருக்கேன். என்னென்ன உணவு அப்படிங்கிறத போட்டிருக்கேன். நீங்கள் ஒவ்வொருத்தராக வாங்க, ஒவ்வொரு அட்டையை எடுங்க. ஒரு அட்டை எடுத்த உடனே அதில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளோட பெயரை படிச்சுட்டு அதை என்ன பண்ணணும்? கரும்பலகையில் எழுதிட்டு போகணும். என்ன செய்ய போகிறீங்க? எழுதிட்டு போக போகிறீங்க. யார் முதல்ல வர்றீங்க? சரி, நீ வாங்கம்மா. நீ வந்து நீ எடுக்கிற எந்த அட்டை வேணால் உனக்கு விருப்பமோ அந்த அட்டை எடுக்கலாம். எடுத்துட்டியா? அந்த அட்டையில் என்ன எழுதியிருக்கு? பால். என்ன எழுதியிருக்கு? பால். அப்போ குழந்தைக்கு நீ அதை போய் கரும்பலகையில் அதை எழுது. அவள் எழுதுனது சரியா? சரியாக எழுதியிருக்கா. பால்ங்கிற வார்த்தையை சரியாக எழுதியிருக்கா. அவளுக்கு பாராட்டை தெரிவிச்சிடலாமா? அப்போ குழந்தைக்கு நமக்கு சத்தான உணவில் ஒன்று எது? பால். அடுத்தது ஒருத்தர் வாங்க. நீ பெட்டியிலேருந்து எடுமா? எடுத்துக்கூடிய அட்டையில் படி என்ன எடுத்திருக்கேன்? முட்டை. அதுவும் ஒரு சத்தான உணவு. கரும்பலகையில் எழுதிக்கோ, முட்டை. இப்போ ஒவ்வொரு இதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து இந்த அட்டை பெட்டியில் இருக்கக்கூடிய அட்டையை எடுத்து அதில் உள்ள உணவுப் பொருள்களுடைய பெயர்களை படிச்சுட்டு கரும்பலகையில் எழுதுங்கிறோம். இந்த செயல்பாடு மூலியமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சத்தான உணவுகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம உயிர் வாழ்வதற்கான உரிமைகளில் முதல் உரிமை என்ன சொன்னேன்? உணவு சொன்னேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம். என்ன சொல்கிறாங்க? ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம்னா குழந்தைக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் பிறந்த குழந்தையிலிருந்து ஐந்து வயது வரைக்கும் ஒரு பிரிவாகவும், ஆறு வயதிலிருந்து பதினான்கு வயது வரைக்கும் ஒரு பிரிவாகவும் பிரிக்கிறாங்க. அப்போ பிறந்த குழந்தை அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு சுகாதாரம், சுத்தம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ஆனால் நாம் பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தைய நோயிலிருந்து பாதுகாக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு நோய் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா தடுப்பு ஊசிகள். என்ன போடுறாங்க? தடுப்பூசிகள் போடுறாங்க. அந்த தடுப்பூசிகள் என்னென்னு பார்க்கலாமா? இப்போது முதல் தடுப்பூசி குழந்தை பிறந்த உடனே ஒன்று போடுவாங்க, அதுக்கு பேர் பிசிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊசி போட்டு குழந்தைகளுக்கு முதல் தடுப்பூசியாக போடுறாங்க பிறந்த உடனே. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வளருது. நான் சொன்னேன் இல்லைங்களா, சத்தான உணவு கொடுக்கல அப்படின்னு சொன்னாவோ அல்லது வேறு காரணங்களாகவோ வளரும்போது அந்த குழந்தைகளுக்கு என்ன ஏற்படுதுன்னா இளம் பிள்ளை வாதம் அப்படிங்கிற நோய் ஏற்படுது. அந்த நோய்னா அது என்ன? இளம் பிள்ளை வாதம் அப்படின்னா அந்த நோய்னா என்ன அப்படிங்கும்போது அந்த குழந்தை வளரும்போது அதனுடைய கை பகுதியோ அல்லது கால் பகுதியோ செயல்படாமல் போயிடும். அதுதான் நம்ம இளம் பிள்ளை வாதம்னு சொல்கிறோம். அந்த நோய்க்கு
போலியோ சொட்டு மருந்து. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய அங்கன்வாடியிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வாட்டி என்ன செய்கிறாங்க, ஜனவரி மாதத்தில் குழந்தைகளுக்கு 0 முதல் 5 வயது வரைக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுங்க அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்களா, அந்த இதை கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் என்ன செய்யணும், குழந்தைக்கு போடணும். இது இரண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள்னு இருக்குது. எதுக்கெல்லாம் தடுப்பூசிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அம்மை, இந்த அம்மைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய். அந்த நோய் வந்துச்சுன்னா நம்ம உடம்பு முழுசு அது கொப்பளமாக இருக்கும். இப்போ நம்ம வகுப்பறையில் உதாரணமாக எடுத்துக்கிட்டால் ஒரு மாணவனுக்கு அம்மை வந்துச்சுன்னா அவன்கிட்ட இருந்தே எல்லா இடம் உங்கள் எல்லாத்துக்கும் பரவிடும். இது வந்து முன்ன ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அம்மை நோயினால் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா தட்டம்மை தடுப்பூசி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது இல்லாமல் எம்எம்ஆர் அப்படிங்கிற ஊசி போடுறாங்க. இதெல்லாம் தடுப்பு ஊசிகள். இது ஒவ்வொரு பெற்றோரும் தவறாமல் தங்களுடைய குழந்தைகளுக்கு போட்டு அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது ஒவ்வொருவருடைய கடமையாக அந்த குழந்தைகள் உரிமைகள் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் உயிர் வாழ்வதற்கான உரிமையில் இந்த ரெண்டு உரிமை நாம் பார்த்துட்டோம். அடுத்த உரிமை நான் என்ன சொன்னேன், வளர்ச்சிக்கான உரிமை. குழந்தை, நீங்கள் குழந்தையாகவே இருக்கீங்களா, இப்போ எப்படி இருக்கீங்க, வளர்ந்து இப்போ எங்கே வந்திருக்கீங்க, பள்ளிக்கு வந்திருக்கீங்க. எத்தனை வயசு ஆகணும்னு பள்ளிக்கு வரீங்க, 5 வயது முடிந்து 6வது வயது தொடங்கும் போது நீங்கள் பள்ளிக்கூடம் வந்துடுறீங்க. இப்போ எல்லா குழந்தைகளையும் 6 வயது வந்த உடனே அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இதில் கல்வி உரிமைங்கிற பகுதியில் இந்த உரிமை கொடுத்துருக்காங்க. எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர்றதில்லை. அதில் என்ன ஆகுது, சில குழந்தைகள் குழந்தை தொழிலாளராக போயிடுறாங்க, சில குழந்தைகள் வீட்டிலிருந்தே பணிகளை செய்வதற்காக அவங்கள நிறுத்திக்கிறாங்க. இன்னும் சொல்கிற குழந்தைகளுக்கு வந்து அவங்க பெற்றோர்களுக்கு என்ன ஆகுது, விழிப்புணர்வு, நம்ம குழந்தைக்கு 5 வயசு முடிஞ்சிருச்சு நாம் கொண்டு போய் பள்ளியில் சேர்த்தணும் விழிப்புணர்வு இல்லாமலும் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து குடியிருக்கிற பகுதிக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, நாளைக்கு போகிறீங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் பகுதியில் யாராவது அந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்களா பள்ளியில் சேராமல் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணலாம், நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து நீங்கள் யார்கிட்ட சொல்லலாம், ஆசிரியர்களாகி எங்கக்கிட்ட வந்து சொல்லலாம். அப்போ இல்லை டீச்சர், நான் வந்து பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்காவும் அண்ணனும் இருக்காங்க பள்ளியில் அப்படிங்கும்போது அதை ஆசிரியர்கிட்ட சொன்னால் அவங்க உடனே என்ன செய்வாங்க, அந்த பெற்றோர்களை சந்தித்து அந்த குழந்தைய பள்ளியில் சேர்த்துறதுக்கு ஏற்பாடு செய்வாங்க. இது வந்து உங்களுடைய முதல் பணி கல்வி உரிமையில். ரெண்டாவது என்னென்னா குழந்தை தொழிலாளர்கள். குழந்தை தொழிலாளர்கள்னால் யார் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு செயல்பாடு இங்கே நான் கொடுத்துக்கிறேன். நல்லா கவனித்து உற்று நோக்கி இந்த படத்தை பாருங்கள். இது வந்து படங்களாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு படத்துலேயும் அந்த குழந்தை என்ன தொழில் செய்கிறா அப்படிங்கிறது பாருங்கள். முதல் படத்தில் அந்த குழந்தை என்ன செய்கிறா, கட்டிட வேலைக்கு போகிற மாதிரி அந்த படத்தில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அந்த குழந்தை என்ன வேலை செய்யுது, கட்டிட வேலை செய்கிறாங்க. அப்போ குழந்தைய கட்டிட வேலைக்கு அனுப்புகிறாங்க. அடுத்த படத்தை பாருங்கள், அதில் அந்த குழந்தை என்ன செய்கிறா, தன்னுடைய சின்ன பாப்பாவை வீட்டில் வச்சு அவள் பார்த்துக்கிறான். அதாவது பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வேலைக்கு போயிட்டா அந்த குழந்தை அந்த குழந்தைய வச்சு அந்த சின்ன குழந்தைய அவள் பார்த்துக்கிறான். அந்த மாதிரி படம் அதில் இருக்குது. அடுத்து மூணாவது படம் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு பையன், உங்களுக்கு பாரு 2வது வகுப்பு 3வது வகுப்பு படிக்கக்கூடிய பையன் கையில் என்ன எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான், டீ கிளாஸு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவன் ஒரு கடையில் அந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கான். இவங்களை எல்லாம் நாம் என்ன சொல்கிறோன்னா குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குழந்தை தொழிலாளர்கள் பற்றி நாம் யாருக்கு நாம் வந்து இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் 10, 9, 8 அப்படிங்கிற எண்ணுக்கு நாம் தெரிவித்தோமா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகளை உற்று நோக்கி அவங்க ஏன் போகிறாங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அவங்க ஏன் குழந்தை தொழிலாளராக மாற்றப்பட்டார்கள், அவங்களுக்கு வந்து வீட்டு சூழ்நிலையா, வீட்டு சூழ்நிலையில் சூழ்நிலையினால அவங்க அப்பா அம்மா சிலர் வீட்டில் என்ன செய்வாங்க, இறந்துருப்பாங்க, அந்த குழந்தை தாத்தாக்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ வளரும்,
அப்ப அந்த தாத்தா பாட்டிக்கு அந்த குழந்தையை பள்ளியில சேர்த்தனோ அதுக்கு வந்து கல்வி அறிவு கொடுக்கணும்ங்கற இது இல்லாம கூட இருக்கும் அப்ப நாம என்ன செய்யணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அணுகி நாம என்ன செய்யலாம் இந்த குழந்தையினுடைய உரிமை அம்மா 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் குழந்தைகள் கண்டிப்பா பள்ளியில தான்மா இருக்கணும் நீங்க பள்ளியில வந்து சேர்த்துங்க இல்லனா இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது குழந்தை தொழிலாளர்னு உங்களை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போய்டுவாங்க யாராவது இந்த எண்ணுக்கு சொல்லிட்டாங்கனா அவங்க வந்து உங்களை அரஸ்ட் பண்ணுவாங்க நீங்க அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும் அப்படி நம்ம முன்னாடி என்ன பண்ணிரலாம் எச்சரிக்கை சொல்லிரலாம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நாம சொல்றோம் அப்ப வளர்ச்சிக்கான உரிமையில முதல் உரிமை நாம பார்த்தது கல்வி உரிமை இரண்டாவதா நாம என்ன உரிமை பார்க்கறோம் அப்படி சொன்னா சமூக பாதுகாப்பு இது மூணாவது உரிமையில இன்னும் விரிவா படிப்பீங்க பாதுகாப்பு உரிமை அப்படிங்கறது தனி டாபிக்காவே கொடுத்திருக்காங்க இப்ப சமூகம்னா யாரு யார் சமூகம் அப்படினு சொல்லும்போது குழந்தைகள் பெற்றோர்களும் மட்டுமல்ல அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்து தான் நாம என்ன சொல்றோம் சமூகம்னு சொல்றோம் வீடு மற்றும் அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தையும் நாம சமூகம்னு சொல்றோம் அப்ப அந்த சமூகத்துல இருந்து அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கணும் பாதுகாப்பு கிடைக்கணும் ஒரு குழந்தைய பாதுகாப்பான நிலையில இருக்கா அவளுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதுங்கற உரிமையை நாம அவங்களுக்கு கொடுக்கிறது தான் சமூக பாதுகாப்பு உரிமை அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே என்ன வருதுன்னா நான் ஏற்கனவே சொன்னலையா பொழுதுபோக்கு மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கதற்கான உரிமை இதுல என்ன ஒரு உரிமை வந்திருக்குன்னு சொன்னா பெயர்களை கூட அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க கூடிய உரிமை சொல்றாங்க ஒரு குழந்தைக்கு நம்ம யார் பேர் வைக்கறாங்க பிறந்த உடனே பெற்றோர்கள் வைக்கறாங்க இல்லையா உனக்கு இந்த பேருமா அப்பனா உனக்கு வளர்ந்துட்ட உனக்கு அந்த பேர் பிடிக்கல அப்படின் சொல்லும்போது நீ என்ன பண்ணிக்கலாமா உன்னை அம்மா எனக்கு இந்த பேர் பிடிக்கலமா என்னை எல்லாரும் பள்ளிக்கூடத்துல என்ன செய்றாங்க கேலி பண்றாங்கம்மா அதனால நான் இந்த பேர் எனக்கு வேண்டாம் அப்படின் சொல்லும்போது நாம என்ன செய்யலாம் அந்த குழந்தையினுடைய பெயரை மாத்திக்கிற உரிமை கூட கொடுத்திருக்காங்க அதுக்கான அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்காங்க இது போல சமூகத்துல குழந்தைகள் எல்லா உரிமைகளையும் பெற்று நலமாக வாழ்வதற்கு இது போல நான்கு அடிப்படை உரிமைகளை இந்த ரெண்டு அடிப்படை உரிமைகளை நாம விளக்கியிருக்கோம் இப்ப இந்த நாம விளக்கின உரிமைகள் உங்களுக்கு தெளிவா புரியுதா அப்படிங்கறத செயல்பாடு மூலமா பார்க்கலாமா நான் என்ன சொன்ன முதல் உரிமை உயிர் வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிற உரிமையில சுகாதாரத்துல நோய்கள் இல்லாம நாம குழந்தைகளை பார்த்துக்கணும்னு சொன்னோம் அடுத்தது இந்த குழந்தைகள் உரிமைகளில் புதுசாக இப்போ ஒன்றை சேர்த்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாஷ் அப்படிங்கிற திட்டம் வாஷ் அப்படின்னா என்ன WASH அப்படின்னு சொல்கிறோம் இதில் இந்த WA அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் வாட்டர் அடுத்தது எஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா சானிடேஷன் அப்படிங்கிறத குறிக்குது ஹெச் அப்படிங்கிறது ஹைஜீன் அப்படிங்கிறத குறிக்குது அப்போ இதுவும் அந்த குழந்தைக்கு அதாவது நீர் சுகாதாரம் சுத்தம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு முழுமையாக சென்றடையணுங்கிறதுக்காக இந்த திட்டத்தின் கீழே அந்த குழந்தைக்கு செயல்படுத்திக்கிட்டு வராங்க அப்போ அந்த வாஷ் அப்படிங்கிறதுல வாட்டர்னா நீர்னு சொல்ல முடியலையா இப்போ நீர் வந்து சுத்தமான நீர் நமக்கு கிடைக்குதா நீங்கள் சமூக அறிவியல் பாடத்திலே நீங்கள் போன வகுப்பில் படிச்சிருப்பீங்க அறிவியல் பாடத்திலையும் படிச்சிருப்பீங்க எப்படியெல்லாம் மாசு அடைந்து இருக்குது நீர் எப்படி மாசு அடையுது காற்று எப்படி மாசு அடையுது அது மட்டுமல்ல நம்மளுடைய மண் நிலம் கூட எப்படி மாசு அடைஞ்சிருக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ நம்ம வரக்கூடிய எதிர்கால சந்ததிகளாகிய இந்த குழந்தைகளுக்கு நாம் சுத்தமான குடிநீரை கொடுக்கணுங்கிறது முதல் கடமையாக இருக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க வாட்டருக்கு அந்த உரிமை ஃபஸ்ட்டு வாஷ்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து சுற்றுப்புறம் எப்படி இருக்கணும் சுகாதாரமான முறையில் இருக்கணும் இது சுற்றுப்புறங்கும்போது நமக்கு குப்பைகளை குப்பை இடத்த குப்பை தொட்டியில் போடணும் கண்ட இடங்களில் எச்சு துப்பக்கூடாது இது இல்லாமல் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போதே நம்ம என்ன செஞ்சிடணும் இந்த சுகாதாரத்தை பற்றியும் சுத்தத்தை பற்றியும் நாம் அவங்களுக்கு தெளிவாக விளக்கிடணும் அப்போ வாஷ்ங்கிற திட்டத்தின் வாயிலாக நாம் என்ன செய்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு வாழ்வதற்கான உரிமையை நாம் கொடுக்குறோம் இப்போ இது போன்ற செயல்பாடுகள் மூலமா இந்த குழந்தைகளோட உரிமைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு ஒரு செயல்பாடு இந்த வாஷ் அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல்பாடு இப்போ மூணு அட்டை நான் வச்சுருக்கேன்
நான் உங்களுக்கு விளக்கத்தில் என்ன சொன்னேன், WAக்கு என்ன வரும், Sக்கு என்ன வரும், Hக்கு என்ன வரும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருந்தா நீங்களா வந்து நீங்கள் என்ன செய்யலாம், WAக்கு என்ன, Sக்கு என்ன, Hக்கு என்னங்கிற தமிழ் அர்த்தமும் அதில் எழுதியிருக்கேன், ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கேன். அதை படித்து நீங்கள் என்ன செய்யணும், எடுக்கணும். வந்து எடுக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு வாப்பா, WAக்கு என்னன்னு பாரு. அவள் நீர்னு எடுத்திருக்கா, சரியா? வாட்டர் அப்படின்னு எடுத்திருக்கா. அப்போ அது சரியான பதில். அப்போ அடுத்த மாணவன் வா, எஸ் அப்படிங்கிறத எடுக்கிற நீ. இதுக்கு என்ன வார்த்தை வருது அங்கே, சுகாதாரம், சானிடேஷன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அடுத்த மாணவன் ஹெச், அதுக்கு என்ன வந்திருக்கு, ஹைஜீன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அங்கேயும் அதுக்கு என்ன அர்த்தம் அங்கே வருது, சுகாதாரம், சுத்தம்ங்கிறது தான் அங்கே அர்த்தமாகுது. அப்போ இந்த வாஸ் திட்டத்தின் மூலமாகவும் நாம் குழந்தைகளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நாம் இந்த பாடப்பகுதியின் மூலமாக நாம் எப்படி எந்த கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குழந்தைகள்னா யார் அப்படிங்கிற வரையறை தெரிஞ்சோம். அது வரையறையை கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம். ஐக்கிய நாடுகள் சபைனா என்னன்னு பார்த்தோம். அந்த உரிமைகள், நான்கு அடிப்படை உரிமைகள் பார்த்தோம். 37 பிரிவுகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த நான்கு உரிமைகளில் இரண்டு உரிமைகளை பற்றி நாம் இதில் தெளிவாக படித்தோம். மாணவர்களே, இந்த பாடப்பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடப்பகுதியில், அடுத்த வகுப்பில், அடுத்த இரண்டு உரிமைகளான பாதுகாப்பு உரிமை மற்றும் பங்கேற்பதற்கான உரிமை அப்படிங்கிறத பற்றி நாம் விரிவாக படிக்கலாம். நீங்கள் வீட்டில் போய் உங்களுடைய அம்மாக்கிட்ட நாம் என்ன சொல்ல சொல்லியிருக்கேன், குழந்தைகளே நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி போய் என்ன செய்ய போகிறீங்க, வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட போய் இன்றைக்கி எங்கள் ஆசிரியர் வகுப்பில் குழந்தைகளுடைய உரிமைகள் பற்றி எடுத்தாங்கம்மா, அதில் நம்ம பகுதியில் குழந்தை தொழிலாளர்களோ பள்ளி செல்லாத குழந்தைகளோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க. அதனால் நாம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா உடனே ஆசிரியர்கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற கருத்தை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லணும். நீங்கள் நம்ம பகுதியை பள்ளி செல்லாத குழந்தைகள் யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு மாற்றணும். செய்வீங்களா? சரி, நீங்கள் எல்லோரும் செய்வீங்கிற நம்பிக்கையில் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி.